டாடா ஐபிஎல் 2024 சண்டே ரெண்டு மேட்ச். நம்ம ரெண்டாவது மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் ப்ரெடிக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ரெண்டாவது மேட்ச் நம்பர் 37 சண்டே, டேட் 20 April 2024, டைம் 7:30 PM அண்ட் வெனியூ மகாராஜா யாதவேந்திரா சிங் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம், முலான்பூர், சண்டிகர். இந்த ஃபேண்டசி சிக்கர் தவான் அண்ட் குஜராத் டைட்டன் சுப்மன் கில்கான ஒரு பேட்டில். சிக்கர் தவான் அண்ட் பஞ்சாப் கில்லும் சிக்கர் தவானுக்கான ஒரு பேட்டில். இப்போ சாம் கரன் தான் வந்து கேப்டன்ஷிப் பண்ணுறாரு. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கோர் எக்ஸ்பெக்டேஷன் ஒரு 170 to 190, ஃபாஸ்ட் போலர் கெட் சம் அசிஸ்டன்ஸ் அண்ட் போத் பேலன்ஸ்டு சர்ஃபேஸ் பிட்வீன் பேட்டர் அண்ட் போலர். ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரு ஈக்குவலான ஒரு விஷயம்தான் அந்த கிரவுண்டில் இருக்கும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் கீ பாயிண்ட்ஸ் ஃபார் யாதவேந்திரா சிங் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம், ஃபர்ஸ்ட் இன்னிங் செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு ஆவரேஜான ஒரு கான்செப்ட்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். இந்த பேட்டிலில் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஜிடி அண்டு பஞ்சாப் இந்த ரெண்டு பேருக்கான ஒரு பேட்டில் ஜென்ரலாகவே எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஜிடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேட்ச் லைவாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஓவரால் குஜராத் டைட்டன்ஸ் வந்து 27 தான் அடிச்சிருக்காங்க. மற்ற எல்லா டீமுமே பார்த்தீங்கன்னா 50+ மேலே தான் அடிச்சிருக்காங்க. 49, 47, 50, 65 அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. குஜராத்தில் பெருசாக வந்து ரன் வந்து வரவே இல்லை. இப்போ சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன் அண்ட் ரஷித் கான் இந்த மூணு பிளேயர் தவிர வேறு யாருமே பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி குஜராத் டைட்டன்ஸ் இப்போது அந்த டீமோடைய நிலைமை இதுதான். ஸோ அந்த டீம் ஆர்சிபி வந்து போலிங் டிபார்ட்மெண்ட் அண்ட் மும்பை இந்தியன்ஸில் பும்ராவை தவிர வேறு யாரும் நல்லா பவுல் பண்ணுறதில்ல. அதே மாதிரி குஜராத் டைட்டன்ஸும் ரொம்ப ரொம்ப வீக்கான பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க. வென் கம்பேர் டு பஞ்சாப் கிங்ஸ், பஞ்சாப் கிங்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சாம் கரன் கேப்டன்ஷிப் பண்ணுறாரு அண்ட் ஓரளவுக்கு ரீசெண்டான பேட்டிங் அண்ட் போலிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது. பட் கம்பேர் டு ஜிடி பஞ்சாப் கிங்ஸ் வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. ஸோ இந்த கீ பாயிண்ட்ஸ், மகாராஜா ஸ்டேடியமில் ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 165, செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 142 அண்ட் ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 4 பார்த்தீங்கன்னா 2 அண்ட் ரெண்டாவது இன்னிங்ஸில் 3 அண்ட் சிக்ஸஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல். ஆவரேஜான விக்கெட் லாஸ் முதல் இன்னிங்ஸில் 6, ரெண்டாவது இன்னிங்ஸில் 7 அண்ட் பேட்டிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அதிகமாகவும் செகண்ட் இன்னிங்ஸில் கம்மியாகவும் 49, 41 அண்ட் போலிங் ஃபேண்டசி பாயிண்ட் 52, 43 அண்ட் ஃபாஸ்ட் 30, 33 அண்ட் ஸ்பின் முதல் இன்னிங்ஸில் 22 and 9. இங்கே இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா வெனியோட T20 ஸ்டாட்ஸ் பார்ப்போம். டோட்டலாக 3 மேட்ச், ஒரு மேட்ச் ஃபஸ்ட்டு வின் அண்ட் ரெண்டாவது மேட்ச் பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க 2 வின் அண்ட் ஆவரேஜ் ஸ்கோர் ஒரு 150 to 160, ஹையஸ்ட் ஸ்கோர் 182, லோயஸ்ட் ஸ்கோர் 177 அண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ணது 182. லாஸ்ட் ஒரு 10 மேட்சாக ஒரு 165 ரன், 7 விக்கெட் வந்து விழுந்திருக்கு இந்த மகாராஜா யாதவேந்திரா சிங் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம T20 ஸ்கோரிங் பேட்டர்ன் பிலோ 51 டைம்ஸ் and 150 to 169, 0 and 170 to 189, 0 2 and above 190, 0 and next last 4 matches score card பார்ப்போம். இங்கே DC 174 and Punjab 176 and first innings ல 5 விக்கெட் ஃபாஸ்ட் and second innings ல 3 விக்கெட் ஃபாஸ்ட், ஸ்பின்னு 2 விக்கெட் ஒரு ரன் அவுட் and April 13 பஞ்சாப் 147, RR 152, 19.5 ஓவர்ஸ். முதல் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 4 விக்கெட்டும் ஸ்பின்னுக்கு 3 விக்கெட்டும், ரெண்டாவது இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 6 விக்கெட்டும் ஸ்பின்னுக்கு 1 விக்கெட்டும். ஓவரால் இங்கே ஒரு 8 விக்கெட் ஃபாஸ்ட்டுக்கும் இங்கே வந்து 10 விக்கெட் ஃபாஸ்ட்டுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 47 விக்கெட் ஃபாஸ்ட்டு, ஸ்பின்னு 9 விக்கெட், இப்படி தான் போயிருக்கு. அதே மாதிரி SRH 182 to 9, பஞ்சாப் 180 to 6, முதல் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 9 விக்கெட்டும் ஸ்பின்னு 0 விக்கெட்டும், ரெண்டாவது இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 6 விக்கெட்டும் ஸ்பின்னுக்கு 0 விக்கெட்டும் நடந்திருக்கு. ஸோ இங்கே ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஸ்பின் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது. ஃபாஸ்ட் டிபார்ட்மெண்ட் நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. ஒரு 6 போலர் இன்க்ளூடிங் ஆல்ரவுண்டரோட சேர்த்து ஃபாஸ்ட் போலிங்காக எடுங்க, தேவைப்பட்டால் 5 ஃபாஸ்ட் போலர் எடுங்க, ஒரு ஸ்பின் போலர் டீமில் பிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்கோர் கார்டு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் 192 to 7, பஞ்சாப் 183 to 10. இங்கேயும் பாருங்கள், முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் ஃபாஸ்ட்டுக்கும், ரெண்டாவது இன்னிங்ஸில் 8 விக்கெட் ஃபாஸ்ட்டுக்கும், ஸ்பின்னுக்கு 1 விக்கெட்டும். இங்கே ஸ்பின்னு 0, இங்கே வந்து ஸ்பின்னு 1, இங்கே வந்து ஸ்பின்னு 4, இங்கேயும் ஸ்பின்னு 4 விக்கெட். அப்போ ஓவராலாக பாருங்கள் 4+4, 8 and 9 விக்கெட்ஸ் தான் இங்கே வந்து விழுந்திருக்கு. பட் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இங்கே பார்த்தீங்கன்னா 8 விக்கெட் ஃபாஸ்ட்டுக்கும், இங்கே 10 விக்கெட் ஃபாஸ்ட்டுக்கும்,
இங்க வந்து 9+6 15 விக்கெட் ஃபாஸ்டுக்கும், இங்க 8+6 14 விக்கெட் ஃபாஸ்டுக்கும் இழந்திருக்கு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு 10, இங்க ஒரு 14, இங்க ஒரு 15. ஸோ மூணு மேட்சாக பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது. ஃபாஸ்ட் பாலர் மட்டுமே டார்கெட் பண்ணுங்க, ஸ்பின்னு டார்கெட் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் இங்கே நடந்திருக்கிற லாஸ்ட் இது ஸ்கோர் கார்டு. 47 விக்கெட் ஃபாஸ்ட், ஸ்பின்னு 9 விக்கெட் தான் விழுந்திருக்கு. இந்த ஸ்கோர் கார்டு, இந்த ஸ்கோர் கார்டு பேஸ் பண்ணி நம்ம டீம் பிக் பண்ணுறதா எப்படி நம்ம வந்து நம்ம டீமை பிக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு 170 ரன்ஸ், இங்கே ஆவரேஜாக ஒரு 150 ரன்ஸ், இங்கே ஆவரேஜாக ஒரு 185 ரன்ஸ், இங்கேயும் ஆவரேஜாக ஒரு 180 ரன்ஸ். 180 அண்ட் 180 ஆல்மோஸ்ட், இது 180, இங்கே மட்டும்தான் 150. ஸோ ஆவரேஜாக 180 அடிக்கிறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, பேட்ஸ்மேன் ப்ளஸ் ஃபாஸ்ட் போலர் இதுதான் வந்து டீமாக இருக்கணும். இதுக்குள்ளேயே வந்து நம்ம என்ன பண்ணணும், இன்க்ளூடிங் ஆல்ரவுண்டர் அண்ட் விக்கெட் கீப்பரை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆண்ட்ரூ ரஷல் மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டு போடக்கூடியவங்க அந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர்ஸாக நம்ம பிக் பண்ணணும். பிக் பண்ணி நம்ம டீமை கிரியேட் பண்ணால் நமக்கு கிராண்ட் லீக்கு நல்ல ஒரு டீமாக அமையும். நெக்ஸ்ட் 8 வெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் டோட்டலாக 4 மேட்ச் விளையாடிருக்காங்க. 8 வெட்டில் ரெண்டுமே ஈக்குவலாக வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பஞ்சாப் கிங்குடைய பாசிபிள் பிளேயிங் 11, சிகர் தவான், அதர் தைட், ஜானி பேர்ஸ்டோ, இந்த ரெண்டு பேருமே லாஸ்ட் மேட்ச் விளையாடல. பிரபு சிம்ரன் சிங், சாம் கரன் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணார். லிவிங்ஸ்டன், ஜித்தே சர்மா, சாஷா சிங், அஷல் பட்டேல், காசிகோ ரபாடா, அஷர்தீப் சிங், ராகுல் சகர் அண்ட் ஆசுதோஷ் சர்மா. ஸோ இந்த ஆசுதோஷ் சர்மா நல்ல ஃபார்மில் இருக்காரு, கன்சிஸ்டன்ஸாக ரன் அடிக்கிறாரு, கன்சிஸ்டண்ட்டாக அடிக்கிறாரு. இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயர். அண்ட் அர்ஷதீப் சிங், காசிகோ ரபாடா, அர்ஷல் பட்டேல், நம்ம லாஸ்ட் டைம் இந்த மூணு பிளேயர் பற்றி பேசியிருந்தோம். அர்ஷல் பட்டேல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார், காசிகோ ரபாடா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார், அர்ஷதீப் சிங் ஒரு விக்கெட் கூட எடுக்கல லாஸ்ட் மேட்ச். பட் இந்த மேட்ச் இந்த மூணு பேருமே ட்ரை பண்ணுங்கள். ஆஷா சர்மா 1-4, சாஷா சிங் 1-5, ஜித்தே சர்மா 6, சாம் கரன் 7. இந்த 7 பிளேயர் தான் ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயர். இந்த 7 பிளேயர்லேருந்து யாரை நம்ம ட்ராப் பண்ணலாம்னா, மேபி ரபாடாவை ட்ராப் பண்ணலாம், இல்லைனா ஷாஷிங் ட்ராப் பண்ணலாம். யாராவது ஒருத்தரை மட்டும் ட்ராப் பண்ணிட்டு மீதி 6 பேரோட நீங்கள் போகிறது நல்லது. இல்லை 7 பேருமே நீங்கள் கொண்டு போகலாம். ஏன்னா குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்ட்ராங்கான டீமில் லாஸ்ட் மேட்ச் பார்த்துருப்பீங்க, 89 ரன்னுக்கு 10 பேர் அவுட் ஆயிருப்பாங்க. ஸோ அந்த டீமில் யாருமே நல்லா பர்ஃபார்மன்ஸில், இங்கே பார்த்தீங்கன்னா ரபாடா நல்லா ஸ்ட்ராங்கான போலர், அர்ஷதீப் சிங் அண்ட் அர்ஷல் பட்டேல் இந்த மூணு பேருமே ஸ்ட்ராங்கான போலர்ஸ். இந்த மூணு பேருமே திரும்பவும் நல்லா போலிங் போடும் பட்சத்தில் இவங்க திரும்ப ஒரு 60-70 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 150-160 அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த 150-160 வரணும்னா சுப்மன் கில்லும் சாய் சுதர்ஷனும் கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணும். வித்திமின்ஸாக கொஞ்சம் ஒரு 20-30 ரன்ஸ் அடித்தா மட்டுமே பாசிபிள் ஆகும். இந்த மூணு பேருமே ட்ராப்னா அந்த டீம் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகுது, லோ ஸ்கோர் கேமிங்கில் வந்து முடியுது. ஸோ இந்த 7 பிளேயர் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயராக பிளான் பண்ணுங்க. அண்ட் பஞ்சாபுடைய லீடிங் பெர்ஃபார்மர் பாருங்கள், ஆஷ்டோ சர்மா 4 மேட்ச் 186 ரன், சாஷா சிங் 7 மேட்ச் 187 ரன், அண்ட் ஷிகர் தவான் 5 மேட்ச் 152 ரன், சாம் கரன் 7 மேட்ச் 10 விக்கெட், அண்ட் காசிகோ ரபாடா 7 மேட்ச் 10 விக்கெட். ஸோ இந்த ரெண்டு பிளேயர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க இன் கம்பேர் டு அர்ஷதீப் சிங் அண்ட் நேஜ் பட்டேல். ஸோ அந்த ரெண்டு பேருமே ஒரு மெயின் போலராகவே இருப்பாங்க. ஸோ பேட்டிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் லிவிங்ஸ்டன் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பஞ்சாபுடைய பாசிபிள் பிளேயிங் லெவனுடைய 8 வெட் அண்ட் வெனியூ ஸ்டேட்டஸ். 8 வெட்டில் பார்த்தீங்கன்னா 42 ரன் ஆவரேஜ், வெனியூவில் 18 ரன் ஆவரேஜ், இவர் விளையாடுறது இல்லை. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜானி பேர்ஸ்டோ லாஸ்ட் மேட்ச் விளையாடல, அவருக்கு பதில் ரயில் ரஷோ தான் விளையாடினாரு. அவர் 3 பால் ஆடி 1 ரன் அடித்து அவுட் ஆகிட்டாரு. ரயில் ரஷோ புவர் பர்ஃபார்மன்ஸ். பட் இந்த மேட்ச் மேபி ஒரு 20-30 ரன்ஸ் வந்து இவர்கிட்ட வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இவர் இருந்தார்னா. சப்போஸ் இவர் இல்லைன்னா ஜானி பேர்ஸ்டோ வருவாங்க, ரெண்டு பேருமே ஃபாரின் பிளேயர்ஸ். ஸோ இந்த ரெண்டு பிளேயருமே மைண்ட் செட் பண்ணி பேர்ஸ்டோ ஆர் ரயில் ரஷோ இருந்தார்னா கன்ஃபார்மாக அவரை டீமில் பிக் பண்ணுங்க. சாம் கரன் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுவார், அவரையும் வந்து நீங்கள் பிக் பண்ணுங்க. சாம் கரன் லாஸ்ட் மேட்ச் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணார், 2 மேட்ச் 27 ரன் 1 விக்கெட், இந்த வெனியூல 33 ஆவரேஜ். இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயர், பிளஸ் 4 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. இந்த வெனியூல நல்ல அவர் ரன் ரேட் வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜிதேஷ் சர்மா, அந்த இன்னிங்ஸுடைய விக்கெட் கீப்பர், டபுள் ஆப்ஷன் உள்ள ஒரு பிளேயர். 4 மேட்ச் 64 ரன், 21 ஆவரேஜ், வெனியூல 3 மேட்ச் 57 ரன், 19 ஆவரேஜ். அவருடைய ஆர்டர் கொஞ்சம் லோவாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரன் கம்மியாக இருக்கும். பட் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயர், ஒரு 2 கேட்ச் ஒரு 3 கேட்ச் கண்டிப்பாக பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஜிடியோட போவர் பர்ஃபார்மன்ஸ்னால அவங்க 2-3 கேச்சஸ் பிடிக்க வாய்ப்பு இருக்கும், ஸ்டெம்பிங் ரன் அவுட். ஸோ இதிலேயே வந்து ஒரு 20-25 பாயிண்ட்ஸ் வந்து டிஃபால்ட்டாக வந்துடுவார். ஒரு 15 ரன் அடித்தா கூட டோட்டலாக ஒரு 50-55 தோனி
எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் வர்றதுக்கான பாசிபிள் ஒரு அதிகம். இவர் வந்து நம்ம மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணலாம். சிக்கந்தர் ராசா அவர் விளையாடலை, அண்ட் ஷாஷா சிங் இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வராரு. 41, 9, 61, 9, 21, 21, இதெல்லாமே பாருங்க, 61 நாட் அவுட், 9 நாட் அவுட், 21 நாட் அவுட், அதுக்கப்புறம் 41 அடிச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து இவரும் ஒரு மஸ்ட் பிக் பிளேயராக இருப்பார். ஹர்ப்ரீத் பிரார் லாஸ்ட் மேட்ச் நல்லா விளையாண்டார், 2 மேட்ச் 2 விக்கெட்ஸ் அண்ட் 3 மேட்ச் 1 விக்கெட், இவர் 50-50 ஆப்ஷன்ஸில் கொண்டு போகலாம். ஹர்ஷல் பட்டேல் 4 மேட்ச் 2 விக்கெட், 4 மேட்ச் 5 விக்கெட் அண்ட் லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட், அண்ட் கேசிகோ ரபாடா 1 மேட்ச் 2 விக்கெட், 3 மேட்ச் 4 விக்கெட், இவர் கன்சிஸ்டண்டாக ஜீரோவே வரல. ஸோ இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயர், இவரும் ஒரு மஸ்ட் பிக் பிளேயராக கொண்டு போங்க. அண்ட் அர்ஷதீப் சிங் இவர் லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுக்கல, பட் வந்து சேம் டைம் 3 மேட்ச் 7 விக்கெட் இந்த தடவை கேப்டனாகவே ட்ரை பண்ணுங்க அர்ஷதீப் சிங்கை. ஏன்னா அவர் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேல்யூபிள் பிளேயர் அசெட், அதுவும் பர்டிகுலராக இந்த வெனியோ பொறுத்த வரைக்கும் நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஒரு 3-4 விக்கெட்ஸ் வந்து சாலிடாக எடுப்பார். அப்படி இவர் எந்த போல ரபாடா அர்ஷதீப் சிங் யார் எடுத்தாலுமே ஜிடி கொலாப்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ரொம்ப 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 அதிகமாகவே தெரியுது. ராகுல் சகர் பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பின்னு வந்தால் அங்கே மோஸ்ட்லி எடுக்காது. ஸோ ராகுல் சகரை ட்ராப் பண்ணுங்க. ஏதாவது ஒரு ஜிஎல்ல ரேர் கேஸில் வேணால் இவரை நம்ம ட்ரை பண்ணலாம் லைன் சப்போர்ட்டில் இருந்தார்னா. அதே மாதிரி பிரபு சிம்ரன் சிங் லாஸ்ட்டாக ரொம்ப போர் பர்ஃபார்மன்ஸ், 0-10, 4, 19, 35. ஸோ இவர் வந்து இவரையும் எடுக்க வேணாம். ஏதாவது ஒரு ஜிஎல்ல ராகுல் சகர், பிரபு சிம்ரன் சிங் யார் யாரெல்லாம் நம்ம விளையாட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோமோ ஒரு 3 டீம் கிரியேட் பண்ணிங்க, 3வது டீமில் விளையாடாத பிளேயராக வச்சு ட்ரை பண்ணி ஒரு ஜிஎல்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸ்மால் லெக்கு போக வேணாம். ஜிஎல்ல இந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக சில விஷயங்கள் நடக்கும் பொழுது அப்போ இந்த கான்செப்ட் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் பஞ்சாபோடைய இன்னிங்ஸ் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஷிகர் தவான் செகண்ட் பேட்டிங், ஜானி பாஸ்ட்ரோ செகண்ட், பிரபு சிம்ரன் சிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங், சாம் கரன் போத் இன்னிங்ஸ், லிவிங்ஸ்டன் போத் இன்னிங்ஸ், ரயில் ரஸ் வந்தார்னா அவரும் போத் இன்னிங்ஸ், நிதேஷ் சர்மா ஃபர்ஸ்ட் பேட்டிங், ஷாஷா சிங் போத் இன்னிங்ஸ், ஹர்ப்ரீத் பிரார் செகண்ட் போல், அர்ஷத் பட்டேல் போத் இன்னிங்ஸ், ரபாடா போத் இன்னிங்ஸ், ராகுல் சகர் செகண்ட் போலிங் அண்ட் அர்ஷதீப் சிங் போத் இன்னிங்ஸ். அர்ஷதீப் சிங்கை கேப்டனாக வச்சு ஒரு டீம் ட்ரை பண்ணுங்க. அண்ட் பவர் பிளே ஓவர் சாம் கரன், அர்ஷதீப் சிங் அண்ட் கேசிகோ ரபாடா. அண்ட் நெக்ஸ்ட் டெத் ஓவர் பார்த்தீங்கன்னா அர்ஷல் பட்டேல், ஏ சிங் அண்ட் ரபாடா. அண்ட் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணாத ஒரு பிச், எல்லாமே ஃபாஸ்ட் போலிங்லேயே கொண்டு போங்க. ஷிகர் தவான், மோகேஷ் சர்மா அண்ட் ரஷீத் கான் கிட்ட 4 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஜிதேஷ் சர்மா மோகேஷ் சர்மா கிட்ட 1 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஜானி பாஸ்ட்ரோ டிவாட்டியா கிட்ட 2 தடவையும், சாம் கரன் மோகேஷ் சர்மா அண்ட் ராகுல் டிவாடியோட 1 தடவையும், அண்ட் ரயில் ரஷோ வந்து ரஷீத் கான் கிட்ட 4 தடவையும், ஓமர் ரசா கிட்ட 1 தடவையும் பிளேயர் பேட்டிலாக இருந்திருக்கு. பட் இந்த கிரவுண்ட் வந்து ரஷீத் கானுக்கு நீங்கள் கொண்டு போகலாம். ஏன்னா அவர் பேட்டிங்கில் ஒரு 20-30 ரன்ஸ் அடிக்கிறார். ஸோ ரஷீத் கானை வந்து நீங்கள் கொண்டு போகலாம். ஆஸ் ஏ போலிங் ஆல்ரவுண்டராக நம்ம அவரை கொண்டு போகலாம். டிவாட்டியா வந்து வாய்ப்புகள் கம்மி, ஏன்னா இங்கே ஒரு விக்கெட் இங்கே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பட் ரஷீத் கான் இங்கேயும் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. மோகித் அண்ட் ரஷீத் தான் குஜராத்தில் நல்ல ஒரு போலர்ஸ், நல்ல விக்கெட் பிக்கிங் எபிலிட்டியாக இருப்பாங்க. இதுதான் பஞ்சாபுடைய பிளேயர் பேட்டில்ஸ். நெக்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸ் பாசிபிள் பிளேயிங் 11, சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், மேத்யூ வைட், இல்லைன்னா சாகா இருப்பார், இல்லைனா மேத்யூ வைட் இருப்பார், அபினவ் மனோகர், விஜய் சங்கர், ராகுல் டவாட்டியா, ஷாருத் கான், ரஷீத் கான், நூர் அகமத், ஸ்பென்சர் ஜான்சன், உமேஷ் யாதவ் அண்ட் மோகேஷ் சர்மா. இப்போ இதில் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், சாகா வந்து 50-50. மற்றபடி இந்த லோ ஆர்டர் எல்லாமே வந்து ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. அதோட வந்து ஸ்பென்சர் ஜான்சன், உமேஷ் யாதவ், மோகேஷ் சர்மா அண்ட் ரஷீத் கான். ஸோ 4+2, 6 பிளேயர்ஸ் 2-7 பிளேயர்ஸ் தான் இங்கே மேக்ஸிமம் பெர்ஃபார்ம் பண்ணுறதே, வேறு யாருமே பெர்ஃபார்ம் பண்ணுறதே இல்லை. எல்லாமே அவுட் ஆஃப் ஃபார்மில் தான் இருக்காங்க, யாருமே விளையாடுறதில்லை. அப்படி இருக்கும்போது சாய் சுதர்ஷன், சுப்மன்கில் இந்த 2 பிளேயர் வந்து பேட்டிங். அதே மாதிரி போலிங் பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன், மோகேஷ் சர்மா இருந்தாருன்னா மோகேஷ் சர்மா, உமேஷ் யாதவ், உமேஷ் யாதவ் யாருக்கே ரஷீத் கான். ஸோ ஸ்பென்சர் ஜான்சன், ரஷீத் கான், சுப்மன் கில், சாய் சுதர்ஷன் இந்த 4 பேர் மட்டும்தான் இப்போதைக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க. 5 பிளேயரோட போகும்போது நம்ம மோகேஷ் சர்மா, ஸ்பென்சர் ஜான்சன், ஏன்னா ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணதுனால நூர் அகமதை ட்ராப் பண்ணிவிட்டு கொண்டு போகலாம். ரஷீத் கான் பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணுவார், கேச்சிங் பொசிஷனில் இருப்பார். இன்கேஸ் ரேராக ஒரு விக்கெட் எடுத்தார்னா அப்போ ட்ரீம் டீமில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இவர் வந்து ஒரு 50-50 நம்ம ட்ரை பண்ணலாம். இவரை பர்சன்டேஜ் ரொம்ப ஐயா இருக்கும்போது இவரை ட்ராப் பண்ணிட்டு நூர் அகமதுகிட்ட கொண்டு போங்க. ஷாருக் கான் வந்து தமிழ்நாடு பிளேயர், பட் வந்து இப்போ ஃபார்மில் இல்லை. பட் ஒரு மேட்ச் ஜிஎல்ல வந்து ரிஸ்கியாக இவரை வேணால் நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். பட் அபினவ் மனோகர், விஜய் சங்கர், ராகுல் டவிட்டியா 3 பேருமே ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக இது வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸோடைய லீடிங் பர்ஃபார்மர் பார்ப்போம். இந்த லீடிங் பர்ஃபார்மன்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது சாய் சுதர்ஷன், 7 மேட்ச் 238 ரன். நெக்ஸ்ட்டு சுப்மன் கில்,
அவரும் 7 மேட்ச் 263 ரன்கள். சுபன் கில் தான் இங்க டாப்ல இருக்காரு. அண்ட் சாய் சுதர்ஷன் 238 ரன்கள். அண்ட் ராகுல் டெவாட்டியா அவரும் வந்து 7 மேட்ச் விளையாடி ஒரு 113 ரன்கள் தான் எடுத்திருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த 113 ரன், 263 ரன், 238 ரன், யோசிச்சு பாருங்க. அப்பட்டா இந்த குஜராத்தோடைய பேட்டிங் டெப்த் எப்படி இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ 238 விட்டிங்க, அதோட 113. ஸோ பேட்டிங்ல இந்த ரெண்டு பிளேயர் மட்டும்தான் இது வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு பிளேயர் அடிச்சாதான் மேட்ச் வின் ஆகும், இல்லைன்னா மேட்ச் வின் ஆகாது. ஸோ இப்படிதான் வந்து இந்த டீம்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. அண்ட் மோகேஷ் சர்மா 7 மேட்சஸ் 8 விக்கெட்ஸ், அண்ட் உமேஷ் யாதவ் 7 மேட்சஸ் 7 விக்கெட்ஸ். ஸோ போலிங்கை பொறுத்த வரைக்கும் மோகேஷ் சர்மா அண்ட் உமேஷ் யாதவ் இந்த ரெண்டு பிளேயர் வந்து டாப்ல இருக்காங்க. பேட்டிங்ல இந்த ரெண்டு பிளேயர் டாப்ல இருக்காங்க, மீதி எல்லாருமே வந்து பர்ஃபார்மன்ஸே இல்லை. அதே மாதிரி சுபன்கிலுடைய மேனேஜ்மெண்ட்ல வந்து யாரை உள்ள கொண்டு வரணும், யாரை உள்ள கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ல ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பிளேயரை உள்ள இறக்கி விட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது எதுவுமே அந்த டீமுக்கு இது வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகலை. அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டீமை பிக் பண்ணணும். ஒரு 20 டீம், ஒரு 15 டீம், ஒரு 10 டீம் போடுறவங்க குஜராத்ல இருந்து ஒரு 7 பேரை வச்சுட்டு பஞ்சாப்ல இருந்து ஒரு 4 பேரை வைங்க. ஏன்னா சடன் மாஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. பை சான்ஸ் ஒரு 10% அந்த மாதிரி விளையாடிட்டாங்கன்னா அந்த டீம் நம்ம வந்து ஜிஎல்ல டாப் ரேங்க்லாம் கொண்டு வந்து விடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இன்கேஸ் எனி அன்சர்கம்ஸ்டன்ஸ்லாம் நடந்ததுன்னா அப்போ நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சுப்மன் கில். சுப்மன் கில்லுடைய 8-8 ரன்ஸ் ஆவரேஜ் அண்ட் லாஸ்ட் மேட்ச் 8 ரன். ஸோ இந்த 8 ரன் இருக்கிறதுனால இந்த மேட்ச் வந்து ஒரு 40 ரன் 50 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு நல்ல பிளேயர், நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். ஏன்னா 72 ரன், 89 நாட் அவுட், 36 இந்த மாதிரி அடிக்கக்கூடிய பிளேயர் இந்த மேட்ச் சுப்மன் கில் மஸ்ட் பிளேயராக கொண்டு போகணும். வேற ஆப்ஷனே இல்லை. அவர் அடித்தாலும் அடிக்கலனாலும் சுப்மன் கில், சாய் சுதர்ஷன் இஸ் அ மஸ்ட் பிளேயராக ஜிடியில் இருக்காங்க. சாய் சுதர்ஷன் 50 ரன் ஆவரேஜ் அண்ட் வித்திமின் சாகா 23 ரன்கள் ஆவரேஜ். சாய் சுதர்ஷன் கிட்ட ஒரு 35, 31, 33, 45, 37, 45 லாஸ்ட் ஒரு 6 மேட்ச் பாருங்க, எல்லா மேட்சுமே ஒரு 30+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இவரும் ஒரு மஸ்ட் பிக் பிளேயர், மஸ்ட் பிக் பிளேயர். வித்திமின் சாகா கிட்ட இருந்து ஒரு 25 தான் அதிகமாக அடிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி 2 DNP, 11, 25, 21, 19, 15 லாஸ்ட் இந்த சீசன் ஃபுல்லாகவே அவர்கிட்ட ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸ். கீப்பிங் பண்றதுனால சம் பாயிண்ட்ஸ் வரலாமே தவிர, பட் இவர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல நம்ம கொண்டு போகலாம். ஜிதேஷ் சர்மாவா, சாகாவா, இல்ல மேத்யூ வைடான்னு பார்க்கும்போது ஜிதேஷ் சர்மா இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ். அண்ட் விஜய் சங்கர் 8-8 60 ரன் ஆவரேஜ். ரீசெண்டாக அவர்கிட்ட ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் அஸ்மத்துல்லா ஓம்ரசாய் இவரை வந்து டீம்ல எடுக்கவே மாட்டேன்றாங்க. இவர் ஒரு நல்ல பிக், ஆனா இவர் வந்து லாஸ்ட் ஒரு 2-3 மேட்சஸ் தான் இவர் விளையாடவே விடல. டேவிட் மில்லர் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு, 12 ரன்ஸ் ஆவரேஜ் இன் 8-8 அண்ட் லாஸ்ட் மேட்ச் 2 ரன் அடிச்சு அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அண்ட் நெக்ஸ்ட் பிளேயர் வந்து ரஷீத் கான். ரஷீத் கான் 14 மேட்ச் 23 விக்கெட் அண்ட் லாஸ்ட் மேட்ச் 31 ரன் அடிச்சிருந்தாரு, பிளஸ் ஒரு விக்கெட்டும் எடுத்திருந்தாரு. ஸோ இவரையும் மஸ்ட் பிக்காக கொண்டு போங்க. ராகுல் டெவாட்டியா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போங்க. 12 மேட்ச்ல 4 விக்கெட், 158 ரன் அண்ட் லாஸ்ட் மேட்ச் ஒரு 10 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. 10, 22, 30, 23 50-50 ஆப்ஷன்ஸ்ல இவரை நம்ம கொண்டு போகலாம். 100 அகமத் ரிஸ்கி ஜிஎலா இருந்தா இவரை ட்ரை பண்ணலாம். 8-8 ஒரு மேட்ச் 2 விக்கெட், லாஸ்ட் 2 மேட்ச் 0-0, 2-1, 1-1. ஸோ இவரும் 50-50. ரஷீத் கான் இல்லைன்னா இவர் அப்படி ஷஃபிள் பண்ணி கொண்டு போங்க. உமேஷ் யாதவ் 13 மேட்ச் 14 விக்கெட் அண்ட் லாஸ்ட் மேட்ச் விளையாடல, அண்ட் எல்லா மேட்சஸுமே டீசென்டான விக்கெட் வச்சிருக்காரு. தர்ஷன் நல்கண்டே லாஸ்ட் மேட்ச் விளையாடல, லாஸ்ட் அதுக்கு முன்னாடி மேட்ச் 22 விக்கெட் அண்ட் 23 ரன். மோகேஷ் சர்மா ஒரு இம்பேக்ட் பிளேயராக வச்சிருக்காங்க, 12 மேட்ச் 14 விக்கெட், லாஸ்ட் மேட்ச் அவர் போலிங்கே பண்ணலை, ஆள் இருந்தும் போல் பண்ணலை. அண்ட் மேத்யூ வைட், அபினவ் மனோகர் இவங்களை வந்து, ஷாருக் கான் இவங்க எல்லாமே ஒரு புவர் பர்ஃபார்மர். 0 ரன்ஸ், 14 ரன்ஸ் லாஸ்ட் 2 மேட்சா. அபினவ் மனோகர் 8 ரன்னு 1 ரன்னு அவுட்டு, அண்ட் மேத்யூ வைட் 4 ரன் டூ நாட் பேட். ஸோ இந்த மூணு பிளேயர் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணுங்க. வெரி வெரி புவர் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து குஜராத் வந்து இன்னிங்ஸ் வைஸ் பர்ஃபார்மன்ஸ், சுப்மன் கில் போத், சாய் சுதர்ஷனும் போத்,
மித்தி மின்சாகா ஃபர்ஸ்ட் பேட்டிங், விஜய் சங்கர் போத், டேவிட் மில்லர் செகண்ட் பேட்டிங். செகண்ட் பேட்டிங் வந்தால் டேவிட் மில்லருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஒரு ரெண்டு மூணு மேட்ச் விளையாடலான்றதுக்காக நம்ம இவரை ஸ்கிப் பண்ணாமல் ஒரு பொட்டன்ஷியல் பிளேயராக ஒரு ரிஸ்கி பிளேயராக இவர் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். கேன் வில்லியம்சன் ஃபர்ஸ்ட் பேட்டிங், ஓம் ரசாய் செகண்ட் போலிங், மோர் விக்கெட்ஸ், இவரெல்லாம் உள்ளே வந்தால் தான் டீம் வந்து ஸ்ட்ராங் ஆகும். இவர் உள்ளே வரணும், டேவிட் மில்லர் வரணும், இந்த மூணு பிளேயர் கன்சிஸ்டண்டாக இருக்கணும். ரஷித் கான் போத் இன்னிங்ஸ், உமேஷ் யாதவ் ஃபர்ஸ்ட் போலிங், சாய் கிஷோர் போத் அண்ட் தர்ஷன் அல்கண்டே போத், போகி சர்மா போத், நூர் அகமல் செகண்ட் போலிங் அண்ட் ராகுல் டிவடியா போத் இன்னிங்ஸ். இந்த சாய் கிஷோர் ஒரு நல்ல பிக்கு, இவரை வந்து டீமில் எடுக்க மாட்டேன்றாங்க. அவன் ஓமர் சாய் ஒரு நல்ல பிக், இவரை டீமில் எடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ இந்த மாதிரி டீம் இருக்கும்போது வில்லியம்சனே உள்ளே கொண்டு போயிட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து சுப்மன் கில் வந்து வாங்கலாம், வாங்கி ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு ஃபீல்ட் செட்டப் பண்ணாங்களா இந்த மேட்ச், இந்த டீம் நல்ல டீமாக கொண்டு போகலாம். அதே மாதிரி மோகித் சர்மாவுக்கு ஓவர் இல்லை, நூறு அகமது நல்ல பிளேயர், இவரையும் யூஸ் பண்ண தெரியல அவங்களுக்கு. ரஷித் கான், ஸோ எல்லாமே ஸ்ட்ராங் டீம். இன்னும் சொல்லணும்னா முகமது ஷமி லாஸ்ட் இயர் இருந்தார் அண்ட் அட்டிக் பாண்டியா கேப்டனாக இருந்தார், இந்த ரெண்டு பேர் தான் இல்லை, மற்றபடி மீது எல்லாருமே அந்த டீமில் அப்படியே இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பிளேயரோட இம்பேக்ட் இப்போ இந்த டீம் வந்து ரொம்ப ஒஸ்ட் டீமாக போயிட்டுருக்கு, ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பவர் பிளே ஓவர்ஸ், உமேஷ் யாதவ், அஸ்மத்துல்லா உமரசாய், ஸ்பென்சர் ஜான்சன் அண்ட் ரஷித் கான் அண்ட் டெத் ஓவர் தர்ஷன் அல்கண்டே, ஸ்பென்சர் ஜான்சன், ரஷித் கான் அண்ட் மோகித் சர்மா. பேட்டில் பார்த்தீங்கன்னா வித்திமின் சாகா ரபாடா கிட்ட மூணு தடவையும், ஏசிங் கிட்ட அர்ஷதீப் சிங் கிட்ட ஒரு தடவையும், ராகுல் டிவாட்டியா, அக்ஷர் ரபைதா, அக்ஷர் பட்டேல், கேசிகோ ரபாடா கிட்ட மூணு தடவையும், சாம் கரன் கிட்ட ஒரு தடவையும் அவுட் ஆயிருக்காரு. விஜய் சங்கர், அக்ஷர் அண்ட் குல்தீப், மிச்சல் மார்ஷ் இந்த மாதிரி பிளேயர்கிட்ட இவர் அவுட் ஆயிருக்காரு, நம்ம பார்க்கவே தேவையில்ல. டேவிட் மில்லர் ரபாடா கிட்ட மூணு தடவையும், எச் பட்டேல் கிட்ட ரெண்டு தடவையும், மேத்யூ வைடு, ரபாடா, சாம் கரன், லிவிங்ஸ்டன், அர்ஷதீப் சிங் கிட்ட ஒரு தடவையும், சுப்மன் கில், ரபாடா அண்ட் ராகுல் சகர் கிட்ட ரெண்டு தடவையும் அவுட் ஆயிருக்காரு. சுப்மன் கில், ரபாடா ஓவர் ஏசிங், அர்ஷதீப் சிங்கை கிராஸ் பண்ணிட்டாவே இவர் வந்து ஒரு 50+ ரன்ஸ் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அது வந்து பாயிண்ட்ஸ் டேபிள், பாயிண்ட்ஸ் டேபிள் ஜிடி 8வது இடத்துலையும் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் 9வது இடத்துலையும் இருக்காங்க, ரெண்டு பேருமே லீஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் இருக்காங்க. இங்கே நடந்த ஸ்கோர் கார்டு பாருங்கள், 174/9, சாம் கரன் ரெண்டு விக்கெட், ரபாடா ஒரு விக்கெட், ஹர்ப்ரீத் பவர் ஒரு விக்கெட் அண்ட் ராகுல் சகர் ஒரு விக்கெட். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்கோர் கார்டு பாருங்கள், ஷிக்கர் தவான் 22 ரன், பிரபு சிம்ரன் சிங் அண்ட் சாம் கரன் அண்ட் லியாம் லிவிங்ஸ்டன் இந்த நாலு பேர் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இதில் டாப் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா சாம் கரனும் லியாம் லிவிங்ஸ்டனும் தான் நல்லா பேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 182/9, இந்த இடத்துல பாருங்க அர்ஷதீப் சிங் 4 விக்கெட் எடுத்திருக்காரு, சாம் கரன் 2, அர்ஷதீப் சிங் அர்ஷல் பட்டேல் 2 அண்ட் ரபாடா 1. ஸோ இந்த காம்பினேஷன்லேயே நீங்கள் வந்து டீமை கிரியேட் பண்ணுங்க, நாளைக்கு மேட்ச் சண்டே 2வது மேட்ச் இந்த காம்பினேஷன்லேயே கொண்டு போங்க. ஒரு டீம் இது அர்ஷதீப் சிங் கேப்டனாக போடுங்க, இன்னொரு டீமில் ரபாடா கேப்டன், இன்னொரு டீம் அர்ஷல் பட்டேல், நாலு டீம் போட்டிங்கன்னா இந்த 4 பேருமே கேப்டனாக போடுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல இது. ஆனால் என்னுடைய பிக் வந்து நாளைக்கு அர்ஷதீப் சிங் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பிக், அர்ஷதீப் சிங்கும் அண்ட் கேசிகோ ரபாடா ஒரு டீமும், இன்னொரு டீம் அர்ஷதீப் சிங் அண்ட் சாம் கரன், இன்னொரு டீம் அர்ஷதீப் சிங் அண்ட் அர்ஷல் பட்டேல், மூணு டீமுமே அர்ஷதீப் சிங் தான் கேப்டன். ஏன்னா ரிஸ்கியாக நம்ம டீம் கிரியேட் பண்ணலை அப்படின்னா நம்ம எப்போவுமே ஜிஎல் வந்து வின் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ ஒரே பிளேயரை நான் கேப்டனாக வச்சு ட்ரீமில் வரல, ஒரு மூணு டீம் வந்து அர்ஷதீப் கேப்டனாக வச்சு ட்ரை பண்ணுவேன். ஸோ நான் போஸ் நாளைக்கு அவர் 0 விக்கெட் எடுத்தால் கூட ஃபைன், பட் நெக்ஸ்ட் மேட்ச்லேயும் அர்ஷதீப் சிங்கை வச்சு நான் ட்ரை பண்ணும்போது நமக்கு வந்து விக்கெட் வந்து விழும். இன்னொரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக இந்த ஐபிஎல்ல ஏதாவது ஒரு மேட்ச் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஒரு 160 ரன் அடிக்கிறாங்க, ஏதாவது ஒரு டீம் அடிக்கிறாங்க, ரெண்டாவது இன்னிங்ஸ் பேட் பண்ணுற டீமு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேற்று நடந்த மேட்ச் எடுத்துப்போம், இந்த மேட்ச் எடுத்துப்போங்கமே, எட்டும் அபிஷேக் சர்மாவும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா இந்த ரெண்டு பேருமே ஒரு 80, இவர் ஒரு 90, 95 இந்த மாதிரி அடித்து விக்கெட்டே விழாமல் எடுப்பாங்க செகண்ட் இன்னிங்ஸில், செகண்ட் இன்னிங்ஸ். ஸோ செகண்ட் பேட் பண்ணும்போது இந்த மாதிரி செகண்ட் போலிங் போடுற யாருமே எடுக்காமல் இந்த ரெண்டு பிளேயர் மட்டும் ஆப்போனண்ட் ரெண்டாவது பேட்டிங் பண்ணுற ரெண்டு டீமும் மட்டும் கேப்டன் வைஸ் கேப்டனாக போடுங்க, ஆப்போனண்ட் போலிங்கை போடவே போடாதீங்க. இந்த டீம்லேருந்து இந்த போலர்ஸ் எல்லாம் பிக் பண்ணிக்கோங்க, பிக் பண்ணி இந்த மாதிரி இது வந்து ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஜிஎல் கண்டிப்பாக விழுந்துடும். ஸோ அந்த காம்பினேஷனில் நான் ஒரு டீம் ரெகுலராக போட்டுட்ருக்கேன், இது வரைக்கும் 35 மேட்ச்சில் அந்த மாதிரி காம்பினேஷன் அமையலை. கேஎல் ராகுல், குண்டன் டிகாக் நேற்று வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 130/0 அப்படின்னு இருந்தாங்க, லாஸ்ட் மினிட்ல தான் அவுட் ஆனாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது அந்த டீம் வந்து கண்டிப்பாக
நல்லா ஒரு நல்ல ஜிஎல் அடிக்கிற ஒரு டீமாக இருக்கும். இதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறது பெஸ்ட். ஏன்னா லோ ஸ்கோரிங் கேமாக இருந்தாலும் ஹை ஸ்கோரிங் கேமாக இருந்தாலும் ஓப்பனிங்கே ரெண்டு பேர் மேட்ச் ஜீரோ விக்கெட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 180 ரன் சேஸ் பண்ணி ஃபார் ஜீரோ வின் பண்ணுறாங்கன்னா, அப்போ ரெண்டு பேட்ஸ்மேனை மட்டும் எடுத்துகிட்டு போலிங் ஆல்ரவுண்டர் விக்கெட்டுக்காக எடுத்துகிட்டு ஆப்போனன் டீமில் போட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ஒரு டீம், இதை வந்து ஒரு 5 டீம் 10 டீம் போடுறவங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி போடும் பொழுது உங்களுக்கு ஜிஎல் கண்டிப்பாக அமையும். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஷிகர் தவான், டாப் 3 பேர் காலி ஆயிட்டாங்க. சாம் கரன் கன்சிஸ்டன்ட் பிளேயர், நிதிஷ் ரெட்டி அண்ட் சாஷா சிங் அண்ட் ஆஸ்டோ சர்மா. இந்த ஆஸ்டோ சர்மா, ஜிதேஷ் சர்மா, சாஷா சிங், சாம் கரன், இந்த 4 பிளேயர் வந்து ஒரு 4லேருந்து 3 பிளேயர் வந்து கன்ஃபார்மாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, கன்ஃபார்மாக ட்ரீம் டீமில் இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு நல்ல நல்ல பிக்காகவே இருப்பாங்க. போலிங்கில் பார்த்தீங்கன்னா எஸ் ஜிதேஷ் சர்மா 29 பாயிண்ட், லிவிங்ஸ்டன் அண்ட் ஆஸ்டோ சர்மா அண்ட் சாஷா சிங் 9 ரன் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 15 15 10. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா அஷர்தீப் சிங் 1 விக்கெட்டு, ரபாடா 2, சாம் கரன் 2, லிவிங்ஸ்டன் 1, அஷல் பட்டேல் 1. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்கோர் கார்டெலாம் வச்சு நீங்கள் வந்து டீம் வந்து கிரியேட் பண்ணுங்கள். மல்டிபிள் டீம்ஸ் போகும்போது இந்த இது ஒன்றுமே இல்லை, இது இப்போ இதே ஃபார்மேட், ரபாடா அண்ட் சாம் கரன், சாம் கரன் கேப்டன் அண்ட் ரபாடா வைஸ் கேப்டன், இந்த மாதிரி அஷர்தீப் சிங் கேப்டன். ஸோ இந்த ஸ்கோர் கார்டை பேஸ் பண்ணியே நீங்கள் வந்து மல்டிபிள் டீம் இதில் இருக்கிற ஃபார்மேட்டே ட்ரை பண்ணிங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபார்மேட் ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, இதே தான் ரிப்பீட் ஆகும். ஸோ இதை மைண்ட் செட் பண்ணி நீங்கள் வந்து டீம் கிரியேட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அர்ஷல் பட்டேல் 3 விக்கெட்டு, ரபாடா 1 விக்கெட்டு அண்ட் சாம் கரன் 2 விக்கெட். இந்த இடத்துல சாம் கரன் கேச்சிங் பொசிஷனில் இருக்காரு, ஹர்ப்ரீத் பவார் வந்து 3 கேட்ச் பிடிச்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கீ பாயிண்ட்ஸ், கீ இன்ஃபர்மேஷன். இதில் பாருங்கள் ஆஸ்டோ சர்மா 61 ரன், ஹர்ப்ரீத் பவார் 21 ரன் அண்ட் சாஷா சிங் அண்ட் ஹர்ப்ரீத் சிங் பாட்டியா 13 ரன். ஸோ இங்கே எல்லாமே டாப் ஆர்டரில் 4 பேருமே கொலாப்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ ட்ரீம் டீமில் நம்ம ஏற்கனவே பேசினது தான், ஸோ இவர் மஸ்ட் பிக் பிளேயராக வச்சுக்கோங்க, ஜிதேஷ் சர்மா அண்ட் சாம் கரன் மஸ்ட் பிக் பிளேயராக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே ரபாடா ஒரு டீம் கேப்டன் அண்ட் ஒரு டீம் அர்ஷதீப் சிங் வைஸ் கேப்டன் அண்ட் ஹெச் பட்டேல் ஒரு மஸ்ட் பிக்காகவும் வச்சுக்கோங்க. எல்லாமே இங்கே ரபாடா ரெண்டு இடத்துல இருப்பார், ஹெச் பட்டேல் ரெண்டு இடத்துல இருப்பார், அர்ஷதீப் சிங் ரெண்டு இடத்துல இருப்பார். ஸோ எல்லாமே ரெண்டு ரெண்டு இடத்துல இருப்பாங்க, ஒவ்வொருத்தர் தான் மிஸ் ஆகிட்டு வராங்க. ஸோ சாம் கரனையும் நீங்கள் மஸ்ட் பிக்காக இங்கே பாருங்கள், சாம் கரன் கேப்டன், சாம் கரன் அண்ட் சாம் கரன் 97 பாயிண்ட், சாம் கரன் இங்கே 170 பாயிண்ட், சாம் கரன். ஸோ சாம் கரன் மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஆஸ்டோ சர்மாங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாஷா சிங் வந்து இவரும் நல்ல பிக்காகவே இருப்பார். ஸோ இந்த மாதிரிலாம் மைண்ட் செட் பண்ணி நீங்கள் டீமை கிரியேட் பண்ணலாம். அண்ட் ட்ரம்ப் கார்ட் பிளேயர் சாய் சுதர்ஷன், அர்ஷதீப் சிங், சாம் கரன் அண்ட் மோகிஷ் சர்மா. அண்ட் டாப் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பிக் ரபாடா, ரஷித் கான், சுப்மன் கில் அண்ட் ஆஸ்டோ சர்மா. இதுதான் சண்டே செகண்ட் மேட்சுக்கான ஒரு டீம் ப்ரொடிக்ஷன் ப்ரிவியூ. டெலகிராம் சேனலில் நான் டெமோ டீம் கொடுத்துட்ருக்கேன், அது அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு 1 or 2 பிளேயர் சேஞ்ச் பண்ணி நீங்கள் டீமை கிரியேட் பண்ணுங்கள், நல்ல ரிவ்யூ பண்ணுங்கள், நீ ஜிஎல் கண்டிப்பாக நீங்களும் வின் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.